அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்னா 40 தவக்காலத்தில் அன்றாட ஆன்ம சோதனை என்னும் தொடரில் இன்று பாவம் பற்றிய அச்சமின்மை என்பதை பற்றி இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். பாவம் பற்றிய அச்சமில்லாமல் இன்றைய உலகில் பலர் வாழ்கின்றார்கள் என்பது பல திருத்தந்தையுடைய ஒரு ஆதங்கம். பாவத்தை பற்றி எந்த அச்சமும் இல்லாமல் பலர் வாழ்கின்றார்கள். அதை பற்றி ஒரு செய்தியை சீராக்கி ஞான நூல் 5:4-5 இறைமொழிகளில் நாம் வாசிக்கின்றோம். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே, ஆண்டவர் பொறுமை உள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே, ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது என்னும் அருமையான இறைமொழியை சீராக்கி ஞான நூல் 5:4-5 நாம் வாசிக்கின்றோம். அவன் புகிறவர்களே, இந்த பலர் அப்படி நினைக்கிறார்கள், நான் பாவத்துக்கு மேல் பாவம் செய்து விட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, ஆகவே தொடர்ந்து நான் பாவத்தை செய்து கொண்டிருப்பேன். எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, அதற்கு காரணம் கடவுளுடைய இரக்கம் எல்லையற்றது, பரிவு எல்லையற்றது என்று இறை வார்த்தை சொல்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, பாவத்தை பற்றி நாம் அஞ்ச வேண்டும், பாவத்தை பற்றி நமக்கு அச்சம் இருக்க வேண்டும், கடவுளுக்கு அஞ்சி நாம் வாழ வேண்டும். இப்பொழுது நாம் அன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, நீர் பாவிகளை அன்பு செய்கின்றீர், பாவத்தை வெறுக்கின்றீர், பாவிகளை தண்டிப்பதில் நீர் அளவு கடந்த பொறுமை காட்டுகின்றீர். ஆகவே நான் பாவத்தை பற்றி அச்சமில்லாமல் வாழாதபடி என்னை காத்துக்கொள்ளும். பாவம் செய்ய அஞ்சி, உமக்கு அஞ்சி, நேர்மையாக பாவமின்றி வாழ எனக்கு அருள் தருவீராக. ஆமேன். உங்களுக்கு அமைதி உரித்தாகும்.